வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு அவர் சேனல் கலாட்டா ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ருக்கோம், லக்ஷ்மி தேட்டரு. ஸோ நம்ம ஊர் ஆர்னி லக்ஷ்மி தேட்டர். இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு தேட்டரு வந்து இப்போது ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி நியூ தேட்டராக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆர்னி மக்கள் மற்றும் ஆர்னி சார்ந்த சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா, நம்ம ஊரில் இப்போது செகண்ட் ஏசி தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓல்டு தேட்டர் தான், அது வந்து நியூவாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விவர்ஸ், இவர் தான் நம்ம பரசுராமன். இவரை தெரியாத ஆள் மோஸ்ட்லி இருக்க மாட்டீங்க. நம்ம ஆர்னியில் எல்லாருக்கும் எனக்கு தெரியும், ஏன்னா இவர் தான் நம்ம லக்ஷ்மி தேட்டர் ஃபஸ்ட்டில் இருந்தே இருக்கார், ரொம்ப நாளாக இருக்கார். இந்த தேட்டர் வந்து உங்களுக்கு தெரியும், பரசுராமன் யார்னு. அண்ணா சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. எப்படிண்ணா இருக்கீங்க? ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படிண்ணா தேட்டர் வந்து எப்படிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணீங்க, என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க? நான் மாடிஃபிகேஷன் பண்ணேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணோம். லாக்டவுனில் வந்து தேட்டரு கொஞ்சம் நின்றுச்சு. ஏப்ரலில் வந்து தரகலான்னு ஓப்பன் பண்ணோம். ஓனர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பக்காவாக பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு சூழ்நிலை கிடச்சிச்சு. பொங்கல் பிஃபோர் 3 நாள் முன்னே 1000 ஒருவன் படம் போட்டுக்கிறோம். இப்போ தான் ஜனவரி போட்டுக்கிறோம். 13ஆம் தேதி மாஸ்டர் படம், விஜய் படம் ரிலீஸ் பண்ணோம். என்ன ஒன்று, எங்கள் ஓனர் கனவு நினைவாச்சு, எங்களுக்கும் மனசு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓனரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, அண்ணனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஏன்னா தியேட்டர் அந்தளவுக்கு சூப்பராக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ணா, நீங்கள் இங்கே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு 12 வருஷமாக இருக்கு. 12 வருஷமாக இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்தே நான் ஓனர் கூட தான் இருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஓனர் பார்க்கலாம். ஓனர் இருப்பாரா? இருக்கிறார், பார்க்கலாம். ஓகே ஓகே, மீன் இப்போ நம்ம தியேட்டரோட ஓனரை போய் பார்க்கலாம். ஆ, வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? ஆ, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, உங்கள் தியேட்டர் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். உங்கள் தியேட்டர் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்ம ஆர்னியில் நீங்கள் தான் இப்போ செகண்டாக ஏசி தேட்டர் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரே ஒரு தேட்டர் தான் ஏசி இருந்தது, கம்ஃபர்டபுளாக இல்லாமல். நீங்கள் வந்து இப்போ இந்த பழைய தேட்டர் வந்து சூப்பராக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஜனங்களாம் சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கண்ணா, இந்த தேட்டரு எத்தனை வருஷமாக இருந்தது, எப்படி இருந்தது? தேட்டர் வந்து 1979 இது பண்ணது தேட்டரு, அப்பா வாங்கி பண்ணார். அப்பா அப்புறம் அதுக்கப்புறம் அப்பாவே வந்து 1985 பழைய தேட்டரை இடிச்சுட்டு 10th தேட்டராக இருந்தது, இடிச்சுட்டு புது தியேட்டரை கட்டினார். அதுக்கப்புறம் அது அடுத்து 25 இயர்ஸ் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே ஒரு தியேட்டர் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் வச்சு. இப்போ இது வந்து ஆக்சுவலாக பெரிய தியேட்டர், இது ஆக்சுவலாக 900 சீட்டு கெப்பாசிட்டியில் இருந்தது லக்ஷ்மி தியேட்டரு. அதனால் என்ன பண்ணோம், இது 2 தியேட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ மல்டிபிளெக்ஸ் மாதிரி பண்ணணும்னு சொல்லி பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஒரு சிங்கிள் தியேட்டர் ஓப்பன், ஆடிட்டோரியம் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு தியேட்டர் ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம். இது கவர்மெண்ட் பர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்கோம். கேட்டு வந்த உடனே கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு மேலே ஒரு தியேட்டர், பால்கனியில் ஒரு தியேட்டர் வரும், கண்டிப்பாக வரும். ஓகே ஓகேண்ணா, என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கீங்க? நான் இப்போ பழைய நாங்கள் பார்த்துருக்கோம் லக்ஷ்மி தேட்டரு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு. ஸோ இப்போது வந்து நீங்கள் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்னென்ன இந்த 4K சொல்லியிருக்கீங்க, டால்பி டிஜிட்டல் சொல்லியிருக்கீங்க, அதை எப்படி எப்படிலாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும்? இந்த தேட்டரும் ஆல்ரெடி டிடிஎஸ் தேட்டராக இருந்தது, இப்போ அதெல்லாம் தான் எல்லாமே எடுத்துட்டோம். புதுசு பழசு எதுவுமே இல்லை இப்போ தியேட்டரில், எல்லாமே புதுசாக போட்டு சவுண்ட் சிஸ்டம் இல்லை ப்ரொஜெக்ட் 4K புஷ்பேக் சீட்டு, அப்புறம் ஆடிட்டோரியம் வந்து ரொம்ப நீட்டாக வரணுன்றதுக்காக சீட்டு கொஞ்சம் குறைச்சிட்டோம். சீட்டு ரொம்ப குறைச்சி ரொம்ப பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த தியேட்டர் டைப்பில் வந்து டபுள் ஸ்க்ரீன், டபுள் ஸ்க்ரீன் போது மேலே சீட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால் இப்போதைக்கு சீட் வந்து இது வந்து இப்போ ஓடுற தியேட்டர் வந்து 400 சீட் கெப்பாசிட்டி. அதுக்கடுத்து மேலே ஒரு தியேட்டர் பண்ண போகிறது வந்து 150 சீட்டு கெப்பாசிட்டி. நீங்கள் வந்து நம்ம ஆர்னி மற்றும் ஆர்னி சுற்றி இருக்கிற கிராம மக்கள் அனைத்து மக்களுக்கும் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் உங்களை அவங்க ரொம்ப செலவு பண்ணி நல்லா ஆர்னி மக்களுக்காக ஒரு நல்லா அவங்க என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக நல்லா செலவு பண்ணி நல்லா பண்ணியிருக்கோம். அவங்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி தியேட்டர் நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணாங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அண்ணா, உங்கள் பர்மிஷனோட உள்ளே போகலாமா? தாராளமாக போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், ஓகே, வீவர்ஸ் உள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம தியேட்டர் ஃப்ரெண்டில் இருக்கோம். தியேட்டர் உள்ளே போய் பார்க்க வேண்டியது தான். போகிறதுக்கு முன்னாடி சானிடைஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ சானிடைஸ் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ சானிடைஸ் பண்ணிட்டோம் போகலாம். வெல்கம் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் புதுசாக பூவில் மாட்டியிருக்காங்க.
ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதால் பலூன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. செலிப்ரேஷன்ஸ் நடந்துருக்கு. ஓகே விவாஸ், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதுதான் நம்ம லக்ஷ்மி தியேட்டர். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. இப்போது இந்த தியேட்டரில் இங்கே ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட இந்த சீட் டீட்டெயில்ஸ், அப்புறம் இங்கே சுற்றி எத்தனை ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு கேட்கலாம். இங்கே நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார் ப்ரோ. ஆ ப்ரோ, இதான் ப்ரோ என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்ச்லாம் இருக்குது இந்த சீட்ஸில், என்னென்ன சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்லாம் சொல்லுவாங்களே. ஃபர்ஸ்ட் பார்த்தத விட ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கு ப்ரோ இப்போ. அப்படிங்களா? ஃபுட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஆமாம் ப்ரோ, எங்களுக்கு தெரியும் முன்னாடி மாடல் வந்திருக்கு ஃபுல் மேக்ஸிமம் பார்த்தோன்னா எல்லாமே குஷன் சீட் தான். ஆமாம், இது வந்து மூணு சீட்டாக பிரியுது போங்க. ஓகே, சில்வரு, கோல்டு, பிளாட்டினம் அப்படி பிரியும். சில்வரு, கோல்டு, கோல்டு, பிளாட்டினம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் வேறி ஆகும். ஓகே 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 ப்ரோ. ஸோ பிளாட்டினம் கொஞ்சம் ஸோ மேக்ஸிமம் ஒரு 120 இருக்குன்னா, கோல்டு வந்து ஒரு 100, சில்வர் வந்து 80, அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் வரும். ஓகே ஓகே, இப்போ 20 ருபீஸ் அந்த டிஃபரெண்ட் ஆகும். ஓகே, இப்போ ரீசெண்டாக தான் ப்ரோ ஓப்பன் ஆயிடுச்சு தியேட்டர். ரீசெண்டாக ஒரு ஃப்ரைடே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஃப்ரைடே ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மூவி இந்த 1000 ஒருவன் நான் வெளியே அந்த பேனரில் பார்த்தேன். ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மாஸ்டரும் பிளான் பண்ணிக்காங்களா? இங்கே தான் கன்ஃபார்ம் ப்ரோ. ஓகே ஓகே விவாஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஓப்பன், லாஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ணாங்க ப்ரோ. ஒரு 3 டேஸ் ஆயிருக்குமா ஓப்பன் பண்ணி? 3 டேஸ் ஆயிடுச்சு. 3 டேஸ் தான் ஆயிடுச்சு தியேட்டர் ஓப்பன் பண்ணி. ஃபர்ஸ்ட் மூவி 1000 போட்டிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் மாஸ்டர் மூவிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்போ இவர் அண்ணன் சொன்ன மாதிரி சீட்ஸ்லாம் சொன்னார். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ரோ, சில்வரா? சில்வரு, பிளாட்டி, கோல்டு, பிளாட்டினம், லாஸ்ட் ஒன் வந்து பிளாட்டினம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சும் வேரி ஆகும். சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புஷ் பேக் அந்த மாதிரி மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா கம்ஃபர்டபுளாக அப்படியே இது மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஹெட் பெயினும் வராது ஜாஸ்தி. இந்த ஃப்ரண்ட்டில் எத்தனையும் தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு சீட்டே தான் ஃப்ரண்ட்டில். சில தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கும்போது நம்ம ரொம்ப இப்படி வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் சேம் இங்கே வந்து நம்ம வாட்டர் கேன் அதெல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த 3 ரோ வந்து சில்வர். ஸோ அதுக்கேற்ற ப்ரைஸுக்கு ஏற்ற நம்ம காசு, இப்போ சில பேர் இல்லைன்னா ஒரு 80 ருபீஸ் அந்த மாதிரி கம்மியாக பட்ஜெட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ரோவில் எடுத்து டிக்கெட் எடுத்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். இதுதான் கோல்டு ரோ. ஒரு 10 ரோஸ் இருக்கமா ப்ரோ? ஒரு 10 ரோஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ், அதாவது கோல்டு இது செஷன். அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம். நல்லா ஒன்றும் ஃபுல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாஸ்ட்டு அந்த ஒரு 3-4 ரோ இருக்குது. இங்கேயும் செம்மையாக இருக்குது பார்க்குறது. உக்காந்துட்டு செம்மையாக இருக்குது சீரியஸாக. முன்னாடி இந்த லக்ஷ்மி தியேட்டருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சொல்லவே தேவையில்ல. அது நம்ம ஆரணி மக்களுக்கு தெரியும். ஆரணி மற்றும் சுற்றி இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லாம் எப்படி ஓப்பனாக இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும், இன் சைடும் ஓப்பனாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவலே வேறு லெவலில் வந்திருக்கு. சீரியஸ்லி யாரும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாட்டினம் ரோக்கு போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கனாலே தெரியும் ஹைட்டு, அந்த வியூவு, நம்ம ஸ்க்ரீனுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபுல் கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் அவங்களாம் வந்து இந்த இடத்துல உட்காந்து ஜாலியாக ஃபேமிலி வந்து ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சீட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு, இப்போ 400 சீட்ஸ் இருக்குது. 400 சீட்ஸுக்கு மெயின் ஸ்க்ரீன் தான். எங்கெங்கெல்லாம் உட்காந்தா ஸ்க்ரீன் நம்ம நம்மளாம் ஷோ ஆகுதா இல்லையான்னு தான் மேட்ரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 400 சீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் வந்து அழகாக வச்சுருக்காங்க. பிக் ஸ்க்ரீன். ஸ்க்ரீனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு கேட்கலாம் ப்ரோ. ஸ்க்ரீனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன ப்ரோ சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஓல்டு டு நியூ? இப்போ வந்து ஓல்டாக வந்து 2K தம்பர் வந்தது ஸ்க்ரீன் வந்து, இப்போ வந்து 4K ஃப்ரெண்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ முன்னாடி வந்து 2K இருந்துச்சு, நான் கூட பார்த்துருக்கேன் ப்ரோ. ஸ்க்ரீன் கொஞ்சம் டஸ்டியாக அப்படியே மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. மூவி போகணுமா அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்காது. இப்போ 4K ப்ரிண்ட் இருந்ததால் வியூவர்ஸுக்கு அந்தளவுக்கு கிளியன்ஸாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. சாரி, ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குல்ல? ஆமாம், ஸ்பீக்கர்ஸ் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க இந்த தியேட்டரில் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ வந்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டால்பி சிஸ்டம் ப்ரோ. ஓகே, டால்பி அந்தளவு, ஏன்னா டால்பி வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து நல்ல கிளியன்ஸான சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு மொத்தம் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, பார்த்தாலே தெரியுது. 30 ஸ்பீக்கருக்கு அந்தளவுக்கு இருக்கும். ஓகே, 30 சவுண்ட் எஃபெக்ட் எந்த குறையுமே இருக்காது. சூப்பராக இருக்கும்.
ஸோ ஆடியோஸில் எல்லாமே இருக்கும். வியூவர்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஹெட்டு மேலேயே நமக்கு ரெண்டு ரோ போகுது ஸ்பீக்கரு, ப்ளஸ் சைடில் ரெண்டு சைடில் வச்சுருக்காங்க, பேக் சைட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ சவுண்டு ஸ்பீக்கர்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் சவுண்டு எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ பட் இருந்தாலும் நீங்களும் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே வந்து எடுத்துக்கோங்க, பாருங்கள் படத்தை, மூவி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும், சவுண்ட் சிஸ்டமோட ஃபீலிங். ஏன்னா டால்பி டிஜிட்டல் வச்சுருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அதோட தெரியும், அதோடய வேல்யூ என்னன்னு தெரியும். ஓகே, அதாவது லைட்ஸ் வந்து தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிகி ஜிகி ஜிகின்னு திருவிழாவில் வைக்கிற மாதிரி வைக்காமல் அழகாக கிளாஸாக வச்சுருக்காங்க. எனக்கு என்னோடய ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் வச்சுருக்க ஸ்டைப்ஸ் ப்ளூ தான், இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்ராக்டிவாக இருக்குது. ஃபுல் ஏசி, 4K, டால்பி டிஜிட்டல் சீட்ஸு, புஷ்பேக், வேரியஸ் வேரியஸ் டைப்ஸில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ மூவி என்ஜாய்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா கேன்டீன் தான். ஸோ இன்டர்வல் டைமில் நமக்கு ஸ்நாக்ஸு. ஸோ கேன்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம லக்ஷ்மி தியேட்டரில். சொல்லுங்கண்ணா, நம்ம வீடியோவில் என்ன இந்த இங்கே என்னென்ன ஸ்நாக்ஸு, என்னென்ன பொருள்லாம் இருக்குது? இந்த காஃபி, பாப்கார்னு, கேரமெல். ஓகே, இது ஏன்னா இது இதுனா ரெடிமேடாக வருதா? ஓகே, கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஸ்வீட் கார்னு. ஓகே, பர்சன்டேஜி வெஜ் சிக்கனு. ஓகே, நீங்க நம்ம ரெடி இந்த பாப்கார்ன் நம்ம போகிறது வந்து 40 ரூபா, இது ரெடிமேடு வந்து 50 ரூபா. ஓ, ரெடிமேட் 50, ஃப்ரெஷ்ஷாக போடுறது 40. 40, இது 40 ரூபா. கூல் ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டில் 30 ரூபா. ஓகேண்ணா, 30. ஸ்வீட் கார்ன் 30. ஸ்வீட் கார்ன் 30. சிப்ஸ் 50. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 50 ரூபா. ஸ்மைல் 50 ரூபா. ஓகே, ஸோ ப்ரைஸ்லாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, ஆவரேஜாக தான் வச்சுருக்காங்க. மக்களே, ஏசி ஆன் பண்ணிட்டாங்க, இப்போவே எனக்கு அந்த ஃபீல் வருது. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஏசி வச்சுருக்காங்க போல் ஃப்ரெண்டில் உட்காறவங்களுக்கு. ஸோ இப்போவே அது ஃபுல் சில்லாக வருது ப்ரோ. அப்புறம் கேமராஸ்லாம் வச்சுருக்காங்க ப்ரோ அது? ஸோ கேமராஸ் வந்து சேஃப்டிக்கு தான் ப்ரோ ஃபஸ்ட்டு அதை வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இருந்தால் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ கேமராஸ் இருந்தால் தான் நம்ம சேஃப்டிக்கும் ஃபேமிலியோட சேஃப்டிக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து தான் கேமரா வச்சிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா இருக்கும் உள்ளே மட்டுமே. ஓகே, நீங்கள் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா கேன்டீன்லேயும் உங்களுக்கு கேமரா. ஸோ எல்லா இடத்துலையுமே தியேட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கேமரா தான் இருக்கும். ஓகே விவாஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ சிறப்பாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் பாய், திஸ் இஸ் ராஜா. அந்த ராஜாஸ் மாமும் இல்லை, அம்மா வீட்டில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ புதுசாக வந்து பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.